हेलो विवर्स, वेलकम टू लक्ष्मी किचन। नेत्र वंदे टी टाइम स्नैक पोटर ना बोंडा अद पातिंग ला वीडियो अद पाक लेना निंग वंदे ना दोड़े लिंक के वंदे डिस्क्रिप्शन बॉक्स ला कुड़करा अद पाई पारेंगा। मारे की नल्ला सूडा रोमन नल्ला रखोंगा। इन्हीं की वंदे ना ने बिस्मिल्लाह बात पन रा। इधर वंदे और सिला ट्रिक्सों उंगल सोल रा, टिप्सों सोल रा, अद फॉलो पन्नंगा। सांबर साथ रोम टेस्टा वो। ओके वीडियो को ले ना कड़ा वह नल पटर और कुछ कड़ग पड़े कड़ग वे कड़ग वे ना वो काज मिग पड़े कड़वेपिल पड़े पच मिग पड़े कुछ कोल पड़े वंगायम पड़े वंगायम करवेपिल कोल वदको टेस्ट रोम ना अरोमेटिका रोम वासन तालिबे पचय तूंत रोम ना வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுங்க. இது வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து வெந்தயம் நான் கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். வெந்தயம் வந்து நம்ம எப்பவுமே வீட்ல வந்து ஃப்ரீ டைம்ல வந்து என்ன பண்ணுங்கன்னா வெறும் கடாயில எண்ணெய் போடாம வெறும் வெந்தயத்தை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு கோல்டன் பிரவுன் கலருக்கு ரொம்பலாம் திஞ்சி போக கூடாது. அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு நீங்க ஒரு டப்பால போட்டு வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி சாம்பார் நீங்கள் எந்த பொரியலுக்கு நீங்கள் வெந்தயம் போட்டால் போடும்போது இந்த மாதிரி பொடி போட்டுக்கலாம். அது வெந்தயம் வந்து வாயில் வராமல் இருக்கும். இப்போ வந்து நான் சீரகம் போடுறேன். சீரகமும் அதே மாதிரி தான் நான் கடையில் வந்து வெறும் கடையில் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்குவேன். இந்த மாதிரி நீங்கள் வெந்தயமும் சீரகமும் பவுடர் பண்ணி வச்சுக்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு வாட்டி என்ன இந்த மோர்லாம் போட்டு சாப்பிடுவீங்க இல்லைங்களா? மத்தியானத்தில் சாப்பிடும்போது மோர்லாம் ரெடி பண்ணும்போது இந்த வெந்தயம் சாப்பிட்டீங்க, வெந்தயம் அந்த மோரில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சி, இந்த வயிறு வலியெல்லாம் வராமல் இருக்கும். சீரகம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா டைஜஸ்ட் நல்லா ஆகும். அதனால் இந்த வெந்தயம் சீரகம் இது ரெண்டுத்தையும் வந்து எப்பவுமே நான் பவுடராக தாங்க வச்சுருப்பேன். எனக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ரெண்டாவது வந்து உடம்புக்கு நல்லது. எல்லாத்துலேயுமே நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையானதில் சீரகம் கொஞ்சம் போட்டு சேர்த்து சாப்பிட்டோம்னா வயிறு வலி, வெந்தயம் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போடுறேன். இப்போ வந்து நான் மஞ்சள்தூள் போடுறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தக்காளியில் எதுக்கு நான் மஞ்சள்பொடி போடுவேன்றது. அதுவும் இல்லாமல் நீங்கள் சாம்பார் சாதம் அந்த பிஸ்மில்லா பாட்டு இது மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி மஞ்சள்பொடி போட்டிங்கன்னா கலர் நல்லா எடுத்து கொடுக்குங்க. கலர் நல்லா ஒரு எல்லோயிஷ் ரெட்டு அதெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரியான கலர் வரும். அந்த கலர் நல்லா உங்களுக்கு கொடுக்கும். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்றது பாருங்கள். அந்த தக்காளியினுடைய ரெட்டு, அந்த மஞ்சள்தூள் போட்டது எல்லாம் அப்படியே ரெட்டிஷாக, நம்ம இன்னும் மிளகாத்தூளே போடல, அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலரு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன். வெங்காயம் போட்டு வதக்கிட்டு நான் இன்றைக்கி கேரட்டு பீன்ஸு போடுறேங்க. நீங்கள் எந்த காய் வேணாலும் போடலாம். அவரைக்காய், அவரைக்காய் போட்டிங்கன்னா சாம்பார் சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவரைக்காய், அப்புறமா முள்ளங்கி, என்ன உருளைக்கிழங்கு, நிறைய பேருக்கு உருளைக்கிழங்கு போட்டால் பிடிக்காது. நான் உருளைக்கிழங்கு எனக்கே பிடிக்காது, அதனால நான் உருளைக்கிழங்கு போட மாட்டேன். இதெல்லாம் போட்டு முருங்கைக்காய், கத்திரிக்காய் அதெல்லாம் கூட போட்டு செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம். இது நல்லா இப்படி வதக்கிடுங்க. வதக்கிட்டு நான் இதை வந்து ஒரு குக்கரில் போட்டுடுறேன். நான் குக்கரில் போடுறேன், ஆனால் குக்கர் விசில் வைக்க போகிறது இல்லைங்க. நான் வந்து அந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு அந்த கேரட்டு பீன்ஸ் எல்லாம் ஒரு பெரட்டு பெரட்டுட்டு நான் குக்கரில் மாற்றிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணுங்க. நான் வந்து ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கப்புன்னா நம்ம வீட்டு ஆளாக தெரியும் இல்லைங்களா, 200 கிராம். 200 கிராம் ரைஸுக்கு வந்து ஒரு கப் ரைஸுக்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணுங்க. 1:2 கிடையாது, 1:3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அப்போ நான் இன்றைக்கி வந்து 1.5 கிளாஸ் வந்து அரிசி எடுத்திருக்கேன்.
அந்த 1.5 கிளாஸ்க்கு வந்து நம்ம இன்னைக்கு எவ்வளவு தண்ணி ஊத்த போறோம்னா 4.5 கிளாஸ் தண்ணி ஊத்த போறோம். ஓகேங்களா? நான் இப்ப அந்த 4.5 கிளாஸ் தண்ணி ஊத்திறேன். 4.5 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டேன். இதுக்கு உப்பு போடுறேன் நான். உப்பு வந்து நான் 2.5 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு பருப்புனுடைய அளவு கூட நான் சொல்றேன். இத மாதிரி போட்டு பாருங்க. உங்களுக்கு அந்த பிஸ்மில்லா பாத் வந்து ரொம்ப டேஸ்டாவும் கிடைக்கும். அப்படியே தலை தலைன்னு நம்ம பார்த்துருப்போம் ஹோட்டல்லலாம் அப்படியே தலை தலைன்னு இருக்கும் நமக்கு. அதை பார்க்கும்போதே ஆசையாக இருக்கும் சாப்பிடணும் போல். அந்த மாதிரி இருக்கும் இன்றைக்கி நான் செய்கிறது கூட. ரைஸ் வந்து நான் பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன். பச்சரிசினா புழுங்கலரிசி வந்து சாப்பாட்டு அரிசி நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அது கிடையாது. நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி தான் வந்து எந்த வெரைட்டி ரைஸ் நீங்கள் பண்ணாலும், தயிர் சாதம் பண்ணாலும் சரி, பொங்கல் பண்ணாலும் சரி, சக்கரை பொங்கல் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி பச்சரிசி இந்த மாதிரி பிஸ்மில்லாபாத் பண்ணியிருந்தாலும் சரி, பச்சரிசியில் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது குழஞ்சி வரும் உங்களுக்கு. ரைஸும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ நான் வந்து 1 கப் வந்து ரைஸுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு தோரம் பருப்பு வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா ஈக்குவலாக தாங்க எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து 1.5 கப்பு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக தான் நான் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன். அந்த மாதிரி ஈக்குவலாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சாம்பார் அந்த சாதம் வந்து நல்லா குழஞ்சி இல்லைனா அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப, நீங்கள் பாருங்கள் லாஸ்ட்டில் எண்டில் பாருங்கள் உங்களுக்கே புரியும் அந்த மாதிரி வரும். அப்புறம் இன்னொரு டிப்பு வந்து என்னென்னா, பைத்தியம்பருப்பு. பைத்தியம்பருப்பு ஒரு 2 பிடி போடுங்க போதும். ஜாஸ்திலாம் போட வேண்டாம். 2 பிடி பைத்தியம்பருப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சாம்பார்னுடைய திக்னஸ் வந்து நல்லா கிடைக்கும். அதனால நான் 2 பிடி பைத்தியம்பருப்பு போட்டிருக்கேன். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பிஸ்மில்லா பாத் உங்களுக்கு கூட சூப்பராக வரேங்க. இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது தான் சாம்பார் சாதம் பிஸ்மில்லா பாத். காய்கறி நம்ம சூஸ் பண்ணி போட்டுக்கலாம், அவ்வளோதாங்க. இப்படி பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் டேஸ்ட் வரும். ஓகே, இப்போ நான் ரைஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம தண்ணி இன்னும் கொதி வரல. நான் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டேன். மிளகாத்தூள் போட போகிறேன். மிளகாத்தூள் 1/3 ஸ்பூன் போடுறேன். 3 ல் இருந்து 3.5 போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள் உப்பு போட்டுக்கோங்க. 3.5 போடுறேன். அப்புறம் இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நான் ரைஸும் கழுவிட்டு வந்துட்டேன். தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதி வருது. நான் இப்போ வந்து ரைஸ் போடுறேன், பச்சரிசி போடுறேன். இது பாருங்கள், நான் ரைஸ் போட்டுட்டேன். நான் வந்து குக்கர் வந்து விசில் வைக்க போகிறது இல்லைங்க. குக்கர் விசில் வச்சவே எனக்கு வந்து சாப்பாடு பிடிக்காது. நான் பொங்கலாக இருந்தால் கூட இந்த மாதிரி விசில் வச்சுலாம் நான் குக் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி தான் பண்ணுவேன் நான். அது மாதிரி நான் வந்து இதை குக்கர் விசில் வைக்க போகிறதில்ல. இது ரைஸ் வேகிற அளவுக்கு வேகட்டும். நான் இன்னும் பருப்பு போடலை. பருப்பு லாஸ்ட் தான் போட போகிறேன். இது ரைஸ் வேகட்டும். பாருங்கள், நம்ம ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் தான் எனக்கு ரைஸ் குக் ஆகிறதுக்காச்சு. பச்சரிசின்றதுனால சீக்கிரமாக வெந்துடும். இது பாருங்கள், நான் இன்னும் பருப்பே போடலை. எப்படி இருக்குது பாருங்கள், கலர் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் பருப்பு போட்டுடுறேன். பருப்பு நான் சொன்னேன் இல்லைங்களா, அது பாருங்க. கொஞ்சம் தோரம் பருப்பும் 1-2 பிடி வந்து நான் பைத்தியம்பருப்பு போட்டிருக்கேன். இது இதில் போட்டுறேன். நான் பருப்பு போட்டேன். இப்போ வந்து இந்த பருப்பு கூட வந்து நம்ம என்ன பண்ண போனோம்னா புளி. இப்போ பாருங்க, நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளியை ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுருக்கோம். தண்ணியாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. இந்த அந்த சூட்லேயே அப்படியே விட்டுணுங்க இதை. அப்போ தான் வந்து அந்த நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த பதம் எப்படின்ட்டு. இது இப்போ வந்து நான் புளி போட்டேன், பருப்பு போட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சுட்டு ஃபைனல் டச் போட போகிறேன். இப்போ பாருங்க, நான் ஃபைனல் டச் கொத்தமல்லி போட்டுட்டு இதை நான் அப்படியே மூடி வச்சிட போகிறேன். இதை நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். ஃபைனல் டச்சு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோங்க. அதுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் நெய் போடுறேன். கொஞ்சமாக கடுகு போடுறேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ காஞ்சி மிளகாய் போடுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன்.
நான் ஒரு அரை ஸ்பூனு சாம்பார் பொடி போடுறேங்க. இதை போட்டுட்டு இதுதாங்க நம்ம ஃபைனல் ஃபினிஷிங் தச்சுட்டு அவ்வளோதான். இதை வந்து அப்படியே நம்ம அந்த சாம்பார் சாதத்தில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம சாம்பார் சாதம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. வந்து இதில் இந்த தாளிப்பு பண்ணோம் இல்லைங்களா, இந்த தாளிப்பை இதில் போட்டுங்க. இது கண்டிப்பாக இது பண்ணியே ஆகணுங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காஞ்சி கொட்டும்போது இதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இன்னும் நல்லாயிருக்கும். இதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுற ரைஸ் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. அவ்வளோதாங்க நம்ம சாம்பார் சாதம் ப்ளஸ் இந்த கருணக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இதனுடைய லிங்க்கு வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது பாருங்கள் இதனுடைய பதம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது மாதிரி தாங்க வரும் நம்ம சாம்பார் சாதம். இது மாதிரி நெய் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் பிடிக்கலன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நெய்யோடு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.